www.cinemanew.in. கர்நாடகா மாநிலத்தின் முன்னாள் காதலன் தொல்லை கொடுத்த காரணத்தால் இன்னொரு காதலனோடு சேர்ந்து தீர்த்து கட்டியதாக பெண் ஒருவர் அளித்துள்ள வாக்குமூலம் போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. போலீசார் விசாரணையில் வெளியான தகவல், நகைக்கடை வைத்திருக்கும் முரளி என்பவருக்கும் மமிதாப் என்பவருக்கும் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் நடந்துள்ளது. திருமணத்துக்கு முன்பே மமிதாவும் கிருஷ்ணாவும் நெருக்கமாக பழகி வந்துள்ளனர். திருமணமான பின்னும் இருவரும் கள்ளக்காதல் தொடர்ந்துள்ளது. இதற்கிடையே மமிதாவுக்கு செல்வந்தன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணா அடிக்கடி மமிதாவை பார்க்க கிருஷ்ணகிரி வந்துள்ளார். இது குறித்து செல்வந்தன் மமிதாப் கேட்டபோது அவன் தனது முன்னாள் காதலன் என்றும் தொடர்ந்து என்னை தொல்லை கொடுத்து வருகிறான், அவனை தீர்த்து கட்டினால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என கூறியுள்ளார். இதன்படி கிருஷ்ணாவை தனிமையில் சந்தித்து அழைத்த மமிதாப் தனது கள்ளக்காதலன் மற்றும் அவரது நண்பர் சக்திவேல் ஆகியோருடன் சேர்ந்து கொலை செய்துள்ளனர். பொன்மலை கோவில் அடுத்துள்ள மறைவான பகுதியில் வைத்து செல்வந்தன் அவனது நண்பன் சக்திவேல் இருவரும் கத்தியை கொண்டு கிருஷ்ணாவின் தலையில் அடிக்கவும் வழங்கி விழுந்துள்ளார். பிறகு கிருஷ்ணாவின் கழுத்தை அறுத்துள்ளனர். இதில் கிருஷ்ணா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை வழக்கில் மமிதா, செல்வந்தன், சக்திவேல் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.